எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் பூஜை அறையில் காமாட்சியம்மன் கஜலட்சுமி விளக்கை இது மாதிரி ஏற்றுங்கள். தரித்திரம் விலகி மங்களம் பெருகும், மகாலட்சுமி வாசம் நித்தமும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு காசு வரவு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல. நான் ஒருத்தவங்கிட்ட கடன் சொல்லி கடனாக வாங்கினாங்க, ஆனால் அவங்க டயத்துக்கு எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக தேவை, ஆனால் அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க மாட்டுறாங்க. அந்த பணம் எனக்கு இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, குடும்பத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க, எனக்கு கேள்வியும் கேட்டிருக்கீங்க. ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு தரித்திரமான நிலை இருந்தால் தான் நமக்கு வர வேண்டிய பணம் வராது. அந்த தரித்திர நிலையை மாற்றணும். தரித்திரம்னா ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கஷ்டமான நிலை, ஒரு வறுமையான நிலைமை, ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஆற்றல் பரவுதல், இதை மாதிரிலாம் இருக்கும்பொழுது நமக்கு அந்த பணம் வர வேண்டிய நேரத்தில் வராது. நம்மளுடைய தொழிலுக்காக ஒரு பணத்தை ஒரு இடத்துலேருந்து எதிர்பார்ப்போம், அந்த பணம் அந்த நேரத்துக்கு வராது. ஒரு பொருளை விற்றுருப்போம், அந்த பணம் வீட்டுக்கு வரணும்னு வரமாட்டாங்க. அதனால் மகாலட்சுமி வாசம் நித்தம் பெருகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்கோ ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க. சப்போஸ் இந்த ரெண்டு விளக்குமே நான் ஏற்றலம்மா, நான் அகல் விளக்கு தாம்மா ஏற்றுறேன், அதில் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தாமரை தண்டு திரின்னு கேளுங்க. ஒரு திரி 5 ரூபா, அந்த திரியை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பஞ்சுத்திரி கூட ஒரு இதழ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்து போட்டு கூட அதில் ஜாயின் பண்ணி ஏற்றலாம். தாமரை தண்டு திரி அப்படின்னு கேளுங்களேன், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த திரியை வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த தாமரை தண்டுன்னு திரியில் ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை விலகி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வர வேண்டியங்கிட்டேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். வீட்டில் வந்து நேர்மறையான ஆற்றல் பரவ ஆரம்பிக்கும். அந்த தாமரை தண்டு திரி போடும் பொழுது கொஞ்சம் 2 டைமண்ட் கற்கண்டை அந்த விளக்கில் போடுங்க. சப்போஸு உங்களால் முடியும்னா நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. இல்லை என்னால் முடியாதுமான்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. தூய்மையான எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெயை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றும்பொழுது தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். ஓகேங்களா விவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.